புதிதாக டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படுவதை மக்கள் நினைத்தால் தடுக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு சட்ட திருத்தம் கொண்டு வந்துள்ளது. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் புதிதாக டாஸ்மாக் கடைகளை திறக்க நடவடிக்கை எடுக்கும்போது இடையூறு ஏற்படுவதாக கூறி வேறிடத்தில் கடையை திறக்க வேண்டுமென்று அதிகாரியிடம் மக்கள் மனு அளிப்பது வழக்கம். இந்நிலையில் மதுபானம் சில்லறை விற்பனை சட்டம் 2003 தமிழ்நாடு அரசு புதிய திருத்தம் கொண்டு வந்துள்ளது. அதன்படி புதிதாக டாஸ்மாக் கடையை திறக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் அதை மாவட்ட ஆட்சியர்கள் அவசியம் பரிசீலிக்க வேண்டுமென்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் ஆட்சேபனைகளை பரிசீலித்து தகுந்த உத்தரவை பிறப்பிக்காமல் புதிய கடைக்கு மாவட்ட ஆட்சியர் அனுமதி வழங்கக்கூடாது என்று சட்ட திருத்தத்தில் கூறப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடை திறப்பு தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் பிறப்பிக்கக்கூடிய உத்தரவுக்கு எதிராக 30 நாட்களில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை ஆணையரிடம் மேல்முறையீடு செய்யலாம் என்றும், அதை ஏற்காத பட்சத்தில் 2 மாதங்களில் மேல்முறையீட்டு மனுவை ஆணையர் தள்ளுபடி செய்யலாம் என்றும் சட்ட திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கான அதிகாரத்தை மக்களுக்கும் வழங்க வேண்டும் என்று அறப்போர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் கோரிக்கை விடுத்துள்ளார். டாஸ்மாக் கடைகள் அமைவதை மக்கள் நினைத்தால் தடுக்கக்கூடிய வகையில் தமிழக அரசு கொண்டு வந்த சட்டத்தை வரவேற்றவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் என்பது ஒரு சமூக பொருளாதார சீரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மிகப்பெரிய அளவுல மாறி இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் கடந்த 20 ஆண்டுகள்ல. அப்ப அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல மக்கள் கையில அதிகாரங்களும் கொடுக்கப்பட வேண்டும். டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு ஒரு கிராம சபையில தீர்மானம் நிறைவேற்றினால் அந்த இடத்துல டாஸ்மாக் கடைகள் இருக்கக்கூடாது, மக்கள் வந்து எங்களுக்கு டாஸ்மாக் கடை வேண்டாம் என்று சொன்னால் அங்க டாஸ்மாக் கடை இருக்கக்கூடாது என்ற அதிகாரம் வந்து தொடர்ந்து கேட்கப்பட்டு வருகிறது. அதை வந்து அரசு வந்து பரிசீலிக்க வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் பெருராட்சியில் தலைவர் பதவியை பிடிப்பதில் போட்டா போட்டி நிலவுகிறது. கவுன்சிலர்களை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கடத்திவிட்டதாக திமுகவினர் புகார் கூறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட அதற்கு அதிமுக கவுன்சிலர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அன்னவாசல் பேரூராட்சியில் மொத்தம் 15 வார்டுகள் உள்ளன. அதில் 8 இடங்களில் அதிமுகவும் 6 இடங்களில் திமுக கூட்டணி உறுப்பினர்களும் 1 இடத்தில் சுயேட்சை உறுப்பினரும் வெற்றி பெற்றார்கள். தங்களுக்கு பாதுகாப்பு கேட்டு அதிமுக கவுன்சிலர்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையை அணுக போலீஸ் பாதுகாப்புக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் அதிமுக மற்றும் சுயேட்சை கவுன்சிலர்களை சுதந்திரமாக விடாமல் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கடத்தி வைத்திருப்பதாக திமுக நிர்வாகிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று போலீஸ் பாதுகாப்புடன் வந்து அதிமுக கவுன்சிலர்கள் 8 பேரும் சுயேட்சை கவுன்சிலரும் பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டார்கள். அந்த நேரம் திமுக மாவட்ட செயலர் மற்றும் ஒன்றிய செயலர் பதவியேற்பு அறைக்குள் சென்றார்கள். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக கவுன்சிலர்கள் தங்களை யாரும் கடத்தவில்லை என்றும் திமுகவினர் பொய் புகார் கூறுவதாகவும் குற்றம் சாட்டினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு சார்பாக 9 பேர் ஜெயிச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து தகுந்த பாதுகாப்பு கொடுத்து எங்க அதிமுக கவுன்சிலர் 9 பேரையும் தக்க பாதுகாப்போட மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி எங்களை வந்து காவல்துறை கொண்டே சேர்க்கணுங்கிறத உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். எங்களோட 2 மணி நேரம் உட்காந்து இடத்துல இருக்காங்க பெண் கவுன்சிலர்லாம், அதுக்கு நீங்கள் வந்து முழு பாதுகாப்பு வழங்கணும் உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி போலியான தகவல் கொடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒடுக்க நினைக்கிற அந்த திமுக வன்மையான சக்தியை அண்ணா திமுக வன்மையாக கண்டிக்கிறோம். பதவியேற்பு அலுவலகத்திற்கு வெளியே திமுகவினர் சூழ்ந்திருந்ததால் அதிமுக கவுன்சிலர்களும் சுயேட்சை கவுன்சிலரும் வெளியே செல்ல தயங்கியபடி 2 மணி நேரம் காத்திருந்தார்கள். பின்னர் போலீசார் பாதுகாப்புடன் 2 வாகனங்களில் ஏற்றப்பட்டனர். அப்போது போலீசார் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக கூறி திமுகவினர் அதிமுக கவுன்சிலர்கள் இருந்த வாகனங்களை மதித்து வாக்குவாதம் செய்தனர். அவர்களை நகர வைத்து வாகனங்களை போலீசார் அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து திமுகவினர் அங்கேயே வாக்குவாதம் செய்தபடி இருக்க போலீசார் அவர்களை விரட்டி அடித்தனர். அதனை தொடர்ந்து திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். 4 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற போராட்டத்தால் புதுக்கோட்டை அன்னவாசல் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடத்தாதே, கடத்தாதே, திமுக கவுன்சிலரை கடத்தாதே, கைது செய், கைது செய், கைது செய, கைது செய, கடத்தல்காரன் ஜெயபாஸ்கரை கைது செய், கைது செய, கைது செய, கைது செய, கைது செய, ஜெயபாஸ்கரை கைது செய். போராட்டத்தின் போது இலுப்பூரை சேர்ந்த திமுக தொண்டர் ரங்கசாமி உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். அவரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அதே நேரம் 14வது வார்டில் வெற்றி பெற்ற சுயேட்சை வேட்பாளர் விஸ்வநாதனை பதவி பிரமாணம் செய்து கொண்ட பின் காணவில்லை என்றும், அவரை அதிமுகவினர் கடத்தியிருக்கலாம் எனவும் அவரது மனைவியும் தாயாரும் குற்றம் சாட்டினர்.
இங்க இருக்கான்னு தெரியல. நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ரெட்டலைக்கு போட சொல்லி ஓயாம போன் வந்துகிட்டே இருந்துச்சு எங்களுக்கு. போன் வந்துடும் கட் பண்ணிக்கிட்டே இருந்தா ஆளை கால வந்தவங்கள காணும். தொடர்ந்து திமுக நிர்வாகிகளுடன் போலீசார் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். அப்போது சுயேட்சை கவுன்சிலரை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கடத்தி வைத்திருப்பதாகவும் அவரை உடனடியாக மீட்டு அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் திமுகவினர் கோரிக்கை விடுத்தனர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்ததை தொடர்ந்து திமுகவினர் அங்கிருந்து கலைந்து சென்றார்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக புதுக்கோட்டையிலிருந்து ரியாஸ். மற்ற செய்திகளை